அன்பிற்குரியோரு இந்த உலகில் வாழ்கின்ற அத்துணை மனிதர்களுமே கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை அநேக தருணங்களிலே எழுந்திருப்பார்கள். We all face discouragements because of various reasons. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய படிப்பிலே, நம்முடைய பணித்தலங்களிலே நாம் அநேக நேரத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் இந்த நம்பிக்கையினுடைய இழப்பு எங்கு துவங்குகின்றது என்பதை நாம் ஆராய்கின்ற பொழுது திருமறை நமக்கு சில வெளிப்பாடுகளை தருகின்றது. Discouragement begins with the disbelief in the promises of God. நீங்களும் நானும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதிகளை வாக்குறுதிக்கு மேல் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் எப்பொழுது இழக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிப்பாக டிஸ்கரேஜ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுகின்றோம். அப்படித்தான் திருமறையிலே இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே முதலாவதாக சாத்தான் ஏவாளோடு கூட பேசுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்வாறாக இருக்கின்றது. ஆதியாகமம் 3 முதலாம் வாக்கியம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கடவுள் சொல்லிய வார்த்தைகள் மேலே ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்குகின்றது சாத்தான். அந்த அவநம்பிக்கை உண்டான பிற்பாடு ஏற்பட்ட காரியம் என்னவென்று பார்த்தால், ஏவாள் அந்த கனியை சாப்பிடுகின்றால் சாப்பிட்ட மாத்திரத்திலே அவள் பாவத்தில் விழுகிறார் என்று பார்க்கின்றோம். இதே வகையான ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டிலும் நடைபெறுகின்றது. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 4 சேட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக சாத்தான் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதில் மிக ஆச்சரியமாய் இருக்கின்றது. 3 கேள்விகள் சாத்தான் கேட்கின்றார். 3 கேள்விகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பதில், It is written. இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடவுளினுடைய வாக்குறுதிகளை மேற்கோடிட்டு காட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி மேற்கோடிட்டு காட்டுகின்ற பொழுது சாத்தானுடைய தந்திரத்தை அவர் முறியடிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் மேல் ஏவாளைப் போல நாம் அந்த வாக்குறுதிகளை நம்பாமல் இருக்கின்றோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவைப் போல கடவுள் எனக்கு தந்த வாக்குறுதிகள் உண்மையான வாக்குறுதிகள், கடவுள் எனக்கு தந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்ற வாக்குறுதிகள் என்று எண்ணி சாத்தான் எந்த அளவிற்கு நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாலும் கடவுள் பெயரிலே கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்றைக்கும் குலையாமல் இருக்கின்ற பொழுது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் தன்னலமற்று அல்லது எந்த சூழலும் தன்னம்பிக்கை இல்லாமல் நாம் எப்பொழுதுமே வாழ்வோம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேர் மே பி லாட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், ஆனால் நீங்களும் நானும் கடவுளின் வாக்குறுதிகள் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கின்ற பொழுது நமக்கு நடைபெறுகின்ற காரியம் நம்முடைய குழப்பங்களிலிருந்து நமக்கு அமைதி கிடைக்கும். ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு பீஸ், நம்முடைய அவமானத்திலிருந்து நமக்கு புகழ் கிடைக்கும். ஃப்ரம் ஷேம் டு க்ளோரி, நம்முடைய நரகத்திலிருந்து பரலோகம் கிடைக்கும். ஃப்ரம் ஹெல் டு ஹெவன், கடைசியாக பார்க்கின்ற பொழுது ஏவாள் மரித்து போனால் கிறிஸ்துவோ உயிரோடு வாழ்ந்தார். ஃப்ரம் டெத் டு லைஃப் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் அதே வகையான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், வி ஷுட் நெவர் பி டிஸ்கரேஜ் பட் ராதர் வி ஷுட் பிலீவ் இன் காட்ஸ் ப்ராமிசஸ் இன் அவர் லைஃப்ஸ். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.